Hi students, this is Alex here. In the question, padina, one student vandu degree vaangradhukku enna probability appdi kuduthirukanga 0.4. Ipo determine the probability that out of 5 students appdina total ah 5 students irukanga appindranaala n oda value vandu 5 appdi eduthukom. Ipo one will graduate appdi ketirukanga, at least one will graduate nu ketirukanga. Appo graduate aagradhu dhaan success. Appo starting la inga kuduthirundha the student vandu get the degree அப்படின்றதா வந்து சக்சஸ் அப்ப இத வந்து நம்ம p அப்படிங்க எடுத்துக்கணும் small p equal to 0.4 அப்ப ஆட்டோமேட்டிக்கா q அப்படின்றது 1 minus p so 1 minus 0.4 அப்படிங்க எடுத்தா q ோட வேல்யூ 0.6 அப்படிங்க வரும் இப்போ ஃபர்ஸ்ட் சப்ளிஷன்ல 1 will graduate அப்படினா p of x is equal to 1 என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க இதோட ஃபார்முலா p of x equal to x அப்படி எழுதும் போது ncx p power x q power n minus x சோ இந்த இடத்துல p of x equal to 1 அப்படி வரும்போது 5c1 0.4 whole power 1 0.6 whole power 5 minus 1 அப்படி வரும் சோ 5c1 வந்து 5 இது 0.4 and is 0.6 whole power 4 இப்போ இது வந்து 5 ஓட 20 ஆயிடும் so 20 போட்டு ஒரு டெசிமல் மூவ் பண்ணா அப்ப 2 தான் into 0.1296 ஏனா 6 into 6 into 6 னு நம்ம 4 டைம் பண்ணும்போது 1296 வரும் 4 டெசிமல் மூவ் பண்ணியாச்சு இது into 2 போட்டா 0.2592 அடுத்த சப்ளூஷன் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 will graduate அப்படினு கேட்டிருக்காங்க சோ அவுட் ஆஃப் 5 ஸ்டூடண்ட்ஸ்ல அட்லீஸ்ட் 1 will graduate அப்படினா 1 ஆர் மோர் தென் 1 அப்படினு அர்த்தம் சோ இதுல வந்து நம்ம ஒரு ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா p of x greater than or equal to 1 அப்படினு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1 ல இருந்து 5 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது p of x is equal to 1 plus p of x is equal to 2 plus p of x is equal to 3 plus p of x is equal to 4 plus p of x is equal to 5 but இவ்வளவு டம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஷார்ட்டா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படினா greater than 1 அப்படின்றதால நம்ம 1 ல இருந்து sorry greater than or equal to 1 அப்படினா 1 ல இருந்து 5 வரைக்கும் எழுதுறோம் இதுல ஏதோ ஒரே ஒரு லெஃப்ட் அவுட் மாதிரினா p of x is equal to 0 தான் லெஃப்ட் அவுட் அப்போ நம்ம இதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படினா 1 minus p of none none னா x is equal to 0 அப்படி அர்த்தம் எப்பவுமே இந்த மாதிரி at least 1 அப்படிங்கற வேர்ட் வரும்போது நம்ம most of the time இதுதான் யூஸ் பண்ணுவோம் at least 1 அப்படினா நம்ம 1 minus p of none அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம் நான் திருப்பி எழுதி இறேன் p of at least 1 equal to 1 minus p of none none அப்படிங்கறத x is equal to 0 சோ இத தான் யூஸ் பண்ணுவோம் இத தான் யூஸ் பண்ணனும் ஏனா இந்த கால்குலேஷன் வந்து ஈஸியா இருக்கும் சோ அப்ப நான் முதல்ல எதுக்கு இதெல்லாம் எழுதி இருக்கேன் அப்படினா புரியிறதுக்காக எழுதி இருக்கேன் அதாவது at least 1 னா என்ன அப்படிங்கறத எழுதி இருக்கேன் பட் அதுல இருந்து எப்படி இது வருதுன்றதுக்காக நான் எழுதி இருக்கேன் ஏனா டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 இதுல எல்லா டம்லயும் மிஸ் ஆகுறது x 0 தான் அப்ப அதையும் சேர்த்தா 1 வந்துரும் பட் நாம அதை சேர்க்க கூடாது இல்லையா அதனால 1 minus p of none அப்படிங்கறத நான் இங்க போட்டுறோம் இப்போ இத வந்து நம்ம 1 minus p of x 0 வா நம்ம கால்குலேட் பண்ணப் போறோம் சோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம் சோ 5c0 அது x 0 னு இந்த இடத்துல போடணும் அவ்வளவுதான் இங்க அப்புறம் p வந்து 0.4 சோ 0.4 பவர் 0 அது q பவர் n minus x 5 minus 0 5 minus 0 னா 5 தான் வரும் இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 minus 5c0 வந்து 1 எனிதிங் பவர் 0 வும் 1 சோ இதெல்லாம் 1 ஆயிடுச்சு நம்ம லெஃப்ட் அவுட் வந்து வெறும் 0.6 ஹோல் பவர் 5 மட்டும் இருக்கு சோ இது 1 minus 0.6 ஹோல் பவர் 5 சோ 0.6 ஹோல் பவர் 5 ஓட வேல்யூ 0.07776 1 ல சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 0.92224 இத நம்ம டெசிமல்க்கு அப்புறம் 4 places round off பண்ணா 9 0.9222 அப்படி ஸ்டாப் பண்ணிடலாம்